அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன் 36 யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2017 மாடல் மாருதி ஆம்னி வேன், பியூர் பெட்ரோலில் ஓடக்கூடிய வண்டி. வெறும் 55,000 கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி. ரீப்ளேஸ்மெண்ட்டு, டச்சப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. கலர் வந்து சில்வர் கலர். வண்டி அடிபாடில் இதெல்லாம் தெளிவாக இருக்குங்க. பியூர் பெட்ரோல், கேஸே போட கிடையாது. 4 டயர் புது டயருங்க. பம்பர் நிக்கல் பம்பரு, புது பம்பரு. நம்பர் பிளேட் புது நம்பர் பிளேட்டு. உள்ள சீட் கவர் புது சீட் கவர். ஃப்ளோர் மேட்டு புது ஃப்ளோர் மேட்டு. வண்டி அடிபாடில் எதுவுமே இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது. வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாலத்தில் இருக்குது. இந்த வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்குது. அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குது, கூப்பிட்டு பேசிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா வண்டி செயலடிச்சுன்னு நினச்சிக்கோங்க. இந்த சேனலில் வரக்கூடிய விளம்பரங்கள் தொடர்ந்து உங்களுடைய பேஜுக்கு வரணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பார்த்து அதில் போடக்கூடிய விளம்பரங்கள் தொடர்ச்சி உங்களுடைய பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். வண்டி வந்து ஒரே ஓனர், புது வண்டி ஆம்னி வந்து நிப்பாட்டிட்டாங்க, புதுசு வரதில்லை. அதனால் கொஞ்சம் ஆம்னி டிமாண்டாக தான் இருக்குது. ஆம்னி தேவைப்படுறவங்க எடுத்து வச்சுக்கோங்க வண்டியை. வண்டி ரொம்ப மெயின்டெனன்ஸ் லெவலில் ரொம்பவுமே கம்மி. உங்களுக்கு மாருதி பிராண்டுங்கிறனால ஸ்பேர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேட் சீப் ரேட் தான். சந்தையில் இன்றைக்கு முன்னால் வந்துட்டு இருக்கிற பொருள் நிப்பாட்டினாங்கன்னா அதனுடைய மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே ஏறிட்டுருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. டச் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப அப்படி ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. உள்ள இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். டேஷ்போர்டு, ஸ்டேரிங்கு, அந்த டோர் பேடு எல்லாமே ஒரிஜினாலிட்டி கம்பெனியில் அந்த மாதிரி இருக்குது. கூலிங் ஸ்டிக்கரோடு ஒட்டாமல் இருக்குது. டோர் பேட்லேருந்து எல்லாமே இது மாற்றல அப்படியே இருக்குது. வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவும் இல்லை. இந்த பம்பர்கிட்ட மட்டும் லைட்டாக ஒரு சின்ன டென்ட் இருக்குது, அது எடுத்தோம்னா ஒரிஜினாலிட்டி போயிடும். அதனால் எடுக்கலை, எடுத்தால் அதை பெயிண்ட் டச்சப் பண்ண வேண்டியது வரும். அதனால் ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.